ஸ்ரீ குருப்பியோ நம. அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். நாம் எடுத்திருக்கிற இந்த மனுஷ ஜென்மாங்கிறது ரொம்ப ரொம்ப துர்லபம். ஏன்னா மோட்சத்தை அடையக்கூடிய ஜென்மா இந்த மனுஷ்ய ஜென்மம். அதனால்தான் பகவத்பாதாச்சாரியால் ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் அப்படின்னு காண்பிச்சிருக்கார். மேலும் நமக்கு செய்ய வேண்டிய தர்மங்கள்னு நிறையா சொல்லியிருக்கார். அந்த தர்மங்களுக்கெல்லாம் என்ன பலன் அப்படின்னா, ரெண்டு விதமான பலன். ஒன்றும் நமக்கு சித்தசுத்தி ஏற்பட்டு ஞானத்தை அடைஞ்சு மோட்சம் கிடைக்கிறதுங்கிறது ஒரு பலன். ரெண்டாவது பலன் தேசக்ஷேமம். உலகம் பூரா க்ஷேமமாக இருக்கிறதுக்கு நாம் செய்ய வேண்டிய தர்மங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகையினாலே தான் நாம் பிறந்ததிலிருந்தே நமக்கு சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாத்திலையும் பார்த்தால் எல்லா மந்திரங்கள்லேயுமே தேசக்ஷேமத்தையும் சேர்த்து சேர்த்து பிரார்த்திச்சிருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான தர்மம் இந்த அக்னிஹோத்திரங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்படி ஒரு தேசத்துக்கு இராணுவங்கிறது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் அக்னிஹோத்திரங்கிறது. இராணுவத்திற்கு ஆயுதங்கள் கொடுக்கறது, அரசாங்கம் கொடுக்கறது. அதே போல் அவர்களுடைய குடும்பத்திற்கு தேவையானதை அரசாங்கம் பண்ணுறது. ஆனால் இராணுவத்திற்கு சரியானபடி ஒரு அடுத்த தேசத்திலிருந்து ஒரு சிரமம் வரும்பொழுது ஒரு யுத்தம் பண்ணி சரியானபடி ஜெயத்தை அடையிறதுக்கான எண்ணத்தை எது கொடுக்கறது அப்படின்னா, இந்த அக்னிஹோத்திரங்கள் தான் கொடுக்கறது. ஆகையினால தான் அக்னிஹோத்திரங்கள்லாம் கட்டாயம் நடக்கணும் அப்படின்னு நமக்கு வேதங்களும் நிறையா சொல்கிறது, ரிஷிகளும் சொல்லியிருக்கா, புராணங்களும் நிறையா காட்டியிருக்கு, நிறையா சரித்திரங்கள் சொல்லப்பட்டு. ஒன்றுமில்லை, ரகுவம்சம்னு ஒரு காவியம், குழந்தைகள்லாம் படிக்கக்கூடிய காவியம். அதில் சொல்லும் பொழுது திலீபன்கிற ராஜா வசிஷ்டரை போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணுறார். அப்போ நமஸ்காரம் பண்ணி தேசம் நல்லா இருக்கா, சௌக்கியமாக இருக்கா அப்படின்னு வசிஷ்டர் விசாரிக்கிறார். உன்னுடைய தேசத்தில் சௌக்கியமாக இருக்கா, என்ன விஷயமா வந்திருக்கே அப்படின்னு விசாரிக்கிற பொழுது திலீபன் சொல்கிறான், நீங்கள் ரெண்டு வேளையும் அக்னிஹோத்திரம் பண்ணி தேசக்ஷேமத்தை பிரார்த்திக்கும் பொழுது எங்களுக்கெல்லாம் குறவு இருக்குமா? ஒரு குறவும் இல்லை அப்படின்னு ரொம்ப உயர்வாக சொல்கிறான் திலீபன். ஹேதுஸ்தத் பிரம்மவர்ச்சசம் அப்படின்னு, என்னுடைய தேசம் நிராதங்கா நிரீதயா, எந்த ஒரு பயமும் கிடையாது, எந்த ஒரு சிரமங்களும் கிடையாது. காரணம் ஹேதுஸ்தத் பிரம்மவர்ச்சசம், நீங்கள் செய்யக்கூடியதான அக்னிஹோத்திரத்தினால என்னுடைய தேசம் ரொம்ப சௌக்கியமாக இருக்கு அப்படின்னு திலீபன் பெருமையாக சொல்கிறான்னு. ராஜாங்கமே நல்லபடி நடக்கிறதுக்கு, தர்மமாக நடக்கிறதுக்கு அக்னிஹோத்திரங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் அக்னிஹோத்திரிகள் எல்லாம் ரொம்ப உயர்வாக சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தேசக்ஷேமத்தை முழு 100% பிரார்த்திக்கிறவா அக்னிஹோத்திரிகள். அதனால தான் அக்னிஹோத்திரிகள் நிறையா வரணும்னு ரொம்ப முயற்சி பண்ணி மகாபிரிவா அக்னிஹோத்திரிகள் கட்டாயம் வேணும். அக்னிஹோத்திரங்கிறது அக்னிஹோத்திர பலாவேதாக, அதற்காக தான் அத்தியனமே நாம் வேதம் அத்தியனம் பண்ணுறோம். எதற்காக அத்தியனம் பண்ணுறோம்னா, அக்னிஹோத்திரம் பண்ணுறதுக்காகத்தான் அத்தியனம் சொல்லியிருக்கா. யார் அக்னிஹோத்திரம் பண்ண முடியுமோ அவா தான் வேதாத்தியனம் பண்ணணும் அப்படின்னு ரிஷிகள்லாம் சொல்கிறான். அந்த அளவுக்கு தேசக்ஷேமத்தை பிரார்த்திக்கக்கூடியதான ஒரு அனுஷ்டானம் அக்னிஹோத்திரங்கிறது. அந்த அக்னிஹோத்திரங்கிறது சாதாரணமாக சடார்னு ஆரம்பிச்சிட முடியாது. அதுக்குன்னு வேதாத்தியனம் பூர்ணமாக பண்ணி அந்த அக்னிஹோத்திரம் பண்ணுறதுக்காக சில மந்திரங்கள்லாம் படிக்கணும். அதெல்லாம் 12 வருஷம் படிக்கணும். 12 வருஷம் படித்தால்தான் ஆதாரம்னு 12 அந்த அக்னிஹோத்திரத்தை எடுத்துக்கிறோம். அக்னிஹோத்திரம்னு எடுத்துட்டாச்சுன்னா அவளுக்கு கட்டுப்பாடுகள் நிறையா சொல்லப்பட்டிருக்கு. சாதாரணமாக உலகத்தில் உள்ள வஸ்துக்கள்லாம் சாப்பிடப்படாது, வேக வச்ச பொருட்கள்லாம் சாப்பிடப்படாது, இட்லி சேவை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இப்படி ஆகாரங்கள்லேயும் நிறையா கட்டுப்பாடுகள். அதே மாதிரி அக்னிஹோத்திர காலம்னு காலம்பறையும் சாயங்காலமும் அந்த 40 நிமிஷம் ஆகும் ஒரு வேளை அக்னிஹோத்திரம் பண்ணுறதுக்கு. இந்த அக்னிஹோத்திரம் பண்ணுறவா எங்கேயும் வெளியில் போக முடியாது, ஆற்றுலேயே இருந்து அவள் அக்னிஹோத்திரம் பண்ணணும். அவள் குழந்தைகளுக்கும் அதை சொல்லி கொடுத்து அப்படி காப்பாற்றணும் இந்த அக்னிஹோத்திரத்தை. அப்படி தன்னுடைய வாழ்க்கையை பூரா இந்த அக்னிஹோத்திரத்துக்காக அவள் அர்ப்பணம் பண்ணுறாங்கிறதுனால தான் மகாபிரிவா வந்து அவள்லாம் ரொம்ப சிரமப்படக்கூடாது, சௌக்கியமாக இருக்கணும்.
அக்னிஹோத்திரிகள்லாம் எங்கே சௌக்கியமாக இருக்காளோ அந்த தேசம்லாம் சௌக்கியமாக இருக்கும் அப்படின்னு வேதம் சொல்கிறது. நாம் தினப்படியே பூஜைகள்லாம் பண்ணும்பொழுது கோபிராமணேபிய சுபமஸ்து நித்தியம் லோகா சமஸ்தா சுகினோபவந்தூ அப்படின்னு சொல்கிறோம். கோவும் பிராமணனும் சௌக்கியமாக இருக்கிறதின் மூலமாக தேசமே சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். கோவும் பிராமணனும் சௌக்கியமாக இருந்தால் போருமா, பாக்கி பேர்லாம் சௌக்கியமாக இருக்க வேண்டாமோ அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அங்கே என்ன சொல்கிறாருன்னா, கோ பசுமாடு சௌக்கியமாக இருக்கணும். ஏன்னா அக்னிஹோத்திரத்துக்கு தேவையான பாலை கொடுக்கக்கூடியது பசுக்கள். அந்த பாலை வச்சுட்டு அக்னிஹோத்திரம் செய்யக்கூடியவன் பிராமணன். இவா ரெண்டு பேரும் சௌக்கியமாக இருந்து அந்த அக்னிஹோத்திரம் நல்லபடி நடந்தாலே தேசமே சௌக்கியமாக இருக்கும். அடுத்த தேசம் யுத்தத்துக்கு வரணுங்கிற எண்ணமே வராது. இந்த தேசம் நல்ல தேசம் சௌக்கியமாக இருக்கணும்னு அடுத்த தேசத்துக்காரனும் நினைப்பான். ராஜாக்களுக்கும் நல்ல எண்ணங்கள் நிறையா உண்டாகும். யாருக்குமே சிரமம் வராது, வியாதிகள் வராது, என்னென்னவோ கலகங்கள்லாம் வருது, அதெல்லாம் ஒரு கலகமுமே வராது அக்னிஹோத்திரம் நடந்தா. இந்த நாளில் எப்படி இருக்குன்னா, ஜனத்தொகை 130 கோடி சொல்கிறோம். அக்னிஹோத்திரிகள் பார்த்தா 130 பேர் இருக்கா, 1% தான் அக்னிஹோத்திரிகள் இருக்கா. ஆனால் அந்த 1% அக்னிஹோத்திரிகள் தான் இன்னைக்கு தேசத்தையே காப்பாற்றின்னு வரான். காலத்தில் மழை பெய்யறது, ஒரு வியாதிகள் வந்தாலும் வந்த மாதிரி வந்து போயிடுறது அப்படின்னா இதெல்லாம் என்ன காரணம், இந்த அக்னிஹோத்திரம் சரியானபடி நடக்கிறதுனால தான் அப்படிங்கிறத நாம் பிரத்யக்ஷமாக பார்க்குறோம். அதனால தான் மகாபிரிவா அக்னிஹோத்திரிகளெல்லாம் கட்டாயம் காப்பாற்றணும்னு சொல்லி அக்னிஹோத்திரிகள் சதஸ்னு மடங்கள்லேயே ஏற்பாடு பண்ணி வருஷா வருஷம் அக்னிஹோத்திரிகளை வரவழைச்சு அவர்களெல்லாம் சம்ரக்ஷணம் பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த அக்னிஹோத்திரம்ங்கிறது நம்ம தேசக்ஷேமத்துக்கு ரொம்ப முக்கியம். அந்த அக்னிஹோத்திரத்தை தொடர்ந்து 12 வரக்கூடிய அக்னிஹோத்திரிகள் நம் தேசத்துக்கு மிக மிக தேவை அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லி அப்படி நிறையா பேர் அக்னிஹோத்திரிகளை ஆதரிக்கணும்னு இப்போது நிறையா பேர் தெரிஞ்சுட்டு வந்திருக்காங்க. இப்படி அதில் ஸ்ரீராம் அவர் மூலமாக அக்னிஹோத்திரிகள் எல்லாரையும் ஒவ்வொருவரையும் நேராக பார்க்கணும் அப்படின்னு சொன்னது ஒரு சிறப்பு. அதில் ஏதோ ஒரு விதத்தில் ஆதரிக்கிறோம்னு இல்லாமல் நேராக அவாத்துக்கே வந்து அவள் எப்படி அக்னிஹோத்திரம் பண்ணுறா, அவளுடைய அக்னிஹோத்திர சாலை, அவளுடைய வீடு, குழந்தைகள், அதெல்லாம் பார்த்தா தான் நன்ன அனுபவத்துக்கு வரும். வாஸ்தவம் இவா பண்ணுறது வாஸ்தவம் தேசக்ஷேமத்துக்கு கட்டாயம் முக்கியங்கிறது நன்னா மனசுக்கு அனுபவத்துக்கு வரும். இப்படி நேராக வந்து பார்த்து அக்னிஹோத்திரிகளை ஆதரித்தது ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி அத்தனை அக்னிஹோத்திரிகளையும் ஆதரித்து இந்த அக்னிஹோத்திரிகள்லாம் விடாமல் ரெண்டு வேலையும் இந்த அக்னிஹோத்திரத்தை பண்ணி தேசக்ஷேமத்தை பிரார்த்திக்கிறதின் மூலமாக நம் தேசம் சுபிக்ஷமாக ஜல சிரமம் இல்லாமல் வியாதி பயம் இல்லாமல் நிராதங்கா நிரீதயகான ரகுவம்சத்தில் சொன்ன மாதிரி எந்த ஒரு பயமும் இருக்கப்படாது, வியாதி பயம் இருக்கப்படாது, இதிபாதைகள் இருக்கப்படாது, எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் நம்முடைய தேசம் சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் பண்ணிட்டு வரக்கூடியதான அக்னிஹோத்திரம் மூலமாக யக்னேஸ்வரரை பரிபூர்ணமாக பிரார்த்திச்சுக்கணும்.